அவனை வழிநடத்தினார். அந்நிய தேவன் அவரோட இருந்தது இல்லை. உங்க தலை மேல கச்சி சொல்லு, தலையில கைய வச்சு சொல்லலாமா? கர்த்தர் ஒருவரே இல்லை, 2017 ஆண்டு நடத்தினார். ஆமென். உண்மையான பிரங்களா, உங்களோடு நான் பேசும்படியாய் 3D 3Ds எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை 3 விதமான காரியங்களிலிருந்து கர்த்தர் வழிநடத்தினார் என்று நான் சொல்ல விரும்புகின்றேன். ஒரு அதற்கு முகவரியாக இந்த பகுதியை பார்ப்போமானால், இங்கே சொல்லப்பட்டதான இந்த வசனத்தை 12 வசனத்தை பார்க்கும் பொழுது, கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார், அந்நிய தேவர் அவர்களோடு இருந்தது இல்லை. இதிலிருந்து நாம் பிளெயினாக வாசித்து பார்க்கும்போது நமக்கு தெரிகின்றதான ஒரு காரியம் என்னவென்றால், கர்த்தர் நடத்துவதற்கு போதுமானவராயிருந்தார் என்று தான் சொல்ல வேண்டும். வேற யாரும் வேண்டியதில்லை, கர்த்தர் மாத்திரம் நடத்த போதுமானவர். நம்முடைய 1வது காரியம் அதே இடத்துல பார்க்கும் பொழுது, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைத்திருக்கிறார். அதனால தான் அவர் அங்கே சொல்கிறாரு, கர்த்தர் ஒருவரே அவரை வழிநடத்தினார். அப்படிதானே, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேலே பிரியம் கொண்டது நிமித்தமாய் தான் சொல்ல முடியும், அவர் வழிநடத்தினார். அங்கே 3வது சொல்லப்பட்டதான காரியம், அதே காரியம் சொல்லுது, கர்த்தர் ஒருவரே அவரை வழிநடத்தினார், அந்நிய தேவர்கள் அவரோடு இருந்ததில்லை. இதிலிருந்து பார்க்கும் பொழுது அவர் மாத்திரம்தான் நடத்தினார், வேற யாரும் இல்லை. ஹீ இஸ் த ட்ரஸ்ட்வர்த்தி காட் என்றதான பொருள் இங்கே அடங்குகின்றது. இவ்விதமாய் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துகின்றவராய் காணப்பட்டார். 1வது நான் சொன்னேன், அவர் மாத்திரம் நடத்துவதற்கு போதுமானவர் என்று. 2வது காரியம், தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைத்தது நிமித்தமாக கர்த்தர் அவரை நடத்தினார் என்று. 3வது காரியம் நான் சொல்கின்றேன், நிச்சயமாய் அவர் மாத்திரமே வழிநடத்தினார் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏனென்றால் அவரை காட்டிலும் வேறொருவர் இல்லை. எனவே கர்த்தர் மாத்திரம் அவர்களை நடத்தினார். இப்படி பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுடைய யாத்திரையிலே ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் பார்க்கும் பொழுது 3 பிரிவுகளாக நாம் பிரிக்க முடியும். அந்த 3 நிலைமைகளிலே கர்த்தர் அவர்களை வழிநடத்தினவராய் காணப்பட்டார். அதே சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் நமக்கும் பொருந்துகின்றதாய் காணப்படும். இஸ்ரவேல் ஜனங்கள் வேறொருவரும் இல்லை. அவருடைய வாழ்க்கையில் பட்ட பிரயாசங்கள், பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், கர்த்தரை தூசிக்கின்றதான காரியத்திலும் சரி, அவர்களுக்கு ஈடாக தான் நாமும் காணப்பட்டு வருகின்றோம். இவ்விதமான தன்மையை உடையதான அந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் 3 விதமான நிலைமைகளிலே கர்த்தர் அவர்களை வழிநடத்துகின்றவராய் காணப்பட்டார். அதற்கு முதலாவதாக ஆதாரமாக யாத்திராகமத்தின் புஸ்தகத்திலே 12வது அதிகாரத்தின் 29வது வசனத்திலிருந்து 34வது வசனம் வரை வாசிக்கலாம். பக்கத்தில் நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளையும் ஓட்டி கொண்டு போங்கள், என்னையும் ஆசீர்வதியுங்கள் என்றான். இங்கே 31வது வசனத்தில் வாசிக்கிறோம், ராத்திரியிலே அவன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தரை என்ன செய்யணுமா, ஆராதனை செய்யணுமா. எந்த நிலைமையில் அவன் சொல்கின்றான் என்று பார்த்தால், மகா கூக்குரல் கேட்கின்றதாய் காணப்படுகிறது. அங்கு காணப்படுகின்றதான தலைச்சங்கங்கள் அனைத்தும் சங்கரிக்கப்பட்ட நிலைமையிலே இந்த சம்பவம் நடக்கின்றது. அது வரைக்கும் அவர்கள் போய் கேட்கின்றார்கள், கர்த்தாவே, ராஜாவே, எங்களை கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் வழிவிடுங்கள் என்று. ஆனால் ஒரு காலத்திலும் அங்கே வந்து அவர்களை வழிவிடாத ஒரு நிலைமையாய் தான் காணப்படுகிறது. ஆனால் ஒரு ராத்திரியிலே வந்து அவன் சொல்கின்றான், நீயும் ஜனமும் கடந்து போ. அது எந்த நேரம்? ராத்திரி.
ஆனால் வேதத்தில் அடிப்படையிலே நாம் பார்ப்போமானால் அந்த காலகட்டத்திலே அந்த சூழ்நிலையிலே இராத்திரி நேரத்தில் பிரயாணம் செய்வது கூடாத காரியமாய்தான் காணப்படுகின்றது. வேதாகமத்தில் அநேக ஸ்தலங்களிலே அவர்கள் பகல் வரைக்கும் காத்திருக்கின்றவர்களாய் அல்லது அதிகாலை வரைக்கும் அவர்கள் காத்து கிடக்கின்றவர்களாய் காணப்படுகின்றார்கள். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால் லோத்துடைய வாழ்க்கையில் அந்த தூதர்களுடைய காரியங்கள் வரும் பொழுது அவன் காலை வரைக்கும் தங்கிட்டு போங்க என்று சொல்கின்றதான ஒரு காரியம் வருகின்றது. அதே போல் ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்தும்படியாய் கத்தர் அவனோடு சொன்னபோதும் கூட அவன் காலை எழுந்துதான் அவன் செல்கின்றவனாய் காணப்படுகின்றான். உடனே சொன்ன உடனே அவன் செல்கின்றவனாய் காணப்படவில்லை. ஏனென்றால் அது அந்த காலகட்டத்திலே அது அந்த சூழலுக்கு அது ஏற்புடையதாய் காணப்படவில்லை. இரவு பிரயாணம் என்பது மிகவும் கொடுமையானது. இரவிலே பிரயாணம் பண்ண இயலாத ஒன்றாய் காணப்படுகின்றது. ஆனால் இந்த பகுதியில் பார்க்கும் பொழுது ராஜா அவனை பார்த்து கூப்பிட்டு சொல்கிறாரு, உடனே நீ கிளம்புங்கய்யா, நீ உன் தேவனாய கத்தர் ஆராதிக்கணும்னு தானே சொல்கிற, நீ போயிட்டு வா, போய் என்னையும் ஆசீர்வதியும் உன் மிருக ஜீவனெல்லாம் கொண்டு போ, எல்லா காரியம் சொல்லிட்டு இதை செல்கிறான். இவ்விதமாய் சம்பவித்ததான ஒரு காரியம்தான். ஏன் இவ்விதமாய் நடைபெற்றது? ஒரு கடினமான காரியம். ராஜாவினுடைய இருதயம் கடினமானது தான். அவன் அவர்களை விடுவதற்கு இயலாத ஒரு நிலைமை தான். ஏனென்றால் அங்கே ஏறக்குறைய இஸ்ரேல் ஜனங்கள் எத்தனை பேர் இருந்தாங்கன்னா 20 லட்சத்திற்கும் அதிகமான பேர் காணப்பட்டார்கள். இவ்விதமான ஒரு பெரிய கூட்டம் அவர்களை விட்டு போகுமானால் அங்கே எந்த ஒரு காரியமும் செய்ய இயலாத ஒரு நிலைமை வந்துவிடும். எனவே அவர்களை விடாதபடிக்கு இருக்க பிடித்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் எந்த சூழ்நிலையும் பெரிதாய் காணப்படவில்லை. அது பகலாயிருக்கலாம், ராவாயிருக்கலாம். கர்த்தர் உன்னை பார்த்து புறப்படுன்னு சொன்னால் போயிட்டோம்னா போதும், கர்த்தர் அதை நன்மையாய் முடிய செய்கின்ற தேவனாய் காணப்படுகின்றார். கடினமான சூழலில் கூட கர்த்தர் நமக்கு வழிகளை திறக்கின்றவராய் காணப்படுகின்றார். நான் இப்போ சொல்ல வேண்டுமானால் இருளாய் காணப்படுகின்ற இடங்களிலே கர்த்தர் நமக்கு வெளிச்சத்தை உண்டு பண்ணுகின்றவராய் காணப்படுகின்றார். வேதத்திலிருந்து வாசிக்கும் பொழுது ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் 55வது அதிகாரத்தில் 8-9 வசனத்தை வாசிக்கும் பொழுது 55வது அதிகாரம் 8-9, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகின்றார். என்னங்க? என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. நம்ம வேணா எவ்வளவு வேணாலும் பிளான் பண்ணலாம். 65 வயசு வரைக்கும் நான் ரிட்டையர்ட் ஆகாமல் இருப்பேன், அதுக்கப்புறம் நான் இவ்வளோ சம்பாதிப்பேன், அது வரைக்கும் இவ்வளோ இது சேர்த்து வைப்பேன், அது பண்ணுவேன், இது பண்ணுவேன்ட்டு என்னுடைய நினைவுகளால் என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறதான ஒரே ஒரு காரியம், என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல. கீழே சொல்லப்பட்டிருக்கு, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கின்றார். 9வது வசனம், பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கின்றதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலாம். பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, உங்க வழிகளை பார்க்கலாம். ரெண்டு பேருக்கு சொல்லுங்க, உங்க வழிகளை பார்க்கலாம். சும்மாதான் சொல்லி பாருங்களேன், உங்கள் வழிகளை பார்க்கலாம், என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கலாம், என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. எத்தனை பேர் ஆமோதிக்க முடியும்? என்னுடைய நினைவுகள் குட்டியான நினைவு தான். என்னுடைய சிந்தையில் வந்துச்சுன்னா ஒரு சின்னதாக தான் போட முடியும். என்னுடைய பிளான், என்னுடைய சர்க்கம்ஸ்டன்ஸ், என்னுடைய தேவைகள், இதை வச்சு தான் நான் வந்து ஒரு டயக்ராம் போட முடியும். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் அது பார்வை இல்லை. கர்த்தருடைய பார்வை பெரிய பார்வையாக இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், 2017வது ஆண்டு தொடங்கும் போது எத்தனையோ பிளான் போட்டிருப்போம். ஆனால் அந்த பிளானை காட்டிலும் மேன்மையான பிளான் கர்த்தர் போட்டு நம்ம உயர்த்தினார் அல்லவா. எத்தனையோ இடங்களில் நம்ம உயர்த்தி இருக்கிறார் அல்லவா. தகுதியற்றவர்கள் தகுதியுள்ளவராய் மாற்றினார் அல்லவா. கர்த்தருடைய கிருபை இந்த இருளான சமயத்தில் கர்த்தர் நமக்கு
வெளிச்சத்தை தருகின்றவராய் காணப்படுகின்றார். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 121 அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 4 வசனத்தை வாசிப்போம். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. அவர் 24 hours ஒர்க் பண்றாரு. நம்ம தான் இரவு நேரத்தில் போறதுக்கு பயப்படுகின்றவராய் காணப்படுகிறோம். எல்லா சூழலும் இரவாயிருந்தாலும் காரிருள் போன்ற துன்பங்கள் நம்மை சூழ்ந்து இருக்கும் பொழுது அவர் பேரொளியாய் நமக்கு முன்பாய் கடந்து போகிறவராய் காணப்படுகின்றார். சங்கீதம் 23:4 சொல்லும் போது இவ்விதமாய் சொல்லப்படுகின்றது. சங்கீதங்களின் புஸ்தகம் 23:4 நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என்ன பாதைங்க? மரண இருளின் பாதையில், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில கத்தர் நம்மோடு இருப்பாரானால் நம்முடைய வாழ்க்கையில பொல்லாப்பு நேரிடாது. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, இருளை வெளிச்சமாக்குகிறவர் அவர் நம்மோடு இருக்கிறார். அந்த இருளை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கஷ்டங்கள் வருது, துன்பங்கள் வருது, இக்கட்டான நிலைமைகள் நம்முடைய வாழ்க்கையில் வருவானால் அந்த நேரத்தில் கர்த்தர் சரியான நேரத்தில் விடுதலை செய்கிறவர் அவர் மாத்திரம்தான் என்று சொல்ல முடியும். இன்னொரு காரியம் சொல்லணுமானால், ரெண்டாவது, குழப்பமான சூழ்நிலைகளை கர்த்தர் சரியான திசைகளிலே திருப்புகின்றவராய் காணப்படுகின்றார். வேதத்திலிருந்து வாசிக்கும் பொழுது எண்ணாகமத்தின் புஸ்தகம் 33:3-4 எண்ணாகமத்தின் புஸ்தகம் 33:3-4 முதலாம் மாதத்தின் 15 அவர்கள் ராமசேசை விட்டு புறப்பட்டார்கள். பஸ்காவுக்கு மறுநாளிலே எகிப்தியர் எல்லாரும் பார்க்க இஸ்ரவேல் புத்திரர் பெலத்த கையுடன் புறப்பட்டார்கள். அப்பொழுது எகிப்தியர் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்கரித்த தலைப்பிள்ளைகளை எல்லாம் அடக்கம் பண்ணினார்கள். அவர்கள் தேவர்களின் பேரிலும் கர்த்தர் நீதி செலுத்தினார். இங்கே சொல்லப்பட்டதான காரியம் அவங்க வாசிக்கிறது யோசித்தாங்க, என்னதோ இருக்கோ அப்படின்ட்டு. இங்கே பார்க்கும்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை போன் சொல்லியாச்சு, அவங்க போயிட்டாங்க. முதல் தலைச்சங்கள் அனைத்தும் கர்த்தர் அங்கே சங்கரிக்கின்றவராய் காணப்படுகின்றார். அதே போல் பார்க்கிறீர்களானால் இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கிருந்து பிரயாணப்பட்டு கடந்து செல்கின்றவர்களாய் காணப்படுகின்றார்கள். ஏறக்குறி 25 அவர்கள் கடந்து சென்ற பின்பு இந்த எகிப்து தேசத்தில் காணப்படுகின்றதான ஜனங்களுக்கு அல்லது ராஜாவுக்கு மிகவும் கோபம் வருகின்றதான ஒரு நிலைமை வருகிறது. இத்தனை ஜனங்களை நம்ம விட்டுட்டோமே, நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சு, போடான்னு துரத்தி விட்டாச்சு, அவன் போயிட்டானேன்ட்டு. இவர்கள் 25 நடந்து பிரயாணம் செய்து வருகின்றதான இடங்களிலே அவர்கள் 3 வந்து அங்கே பக்கத்தில் வருகின்றவர்களாய் தொடர்ந்து வருகின்றவர்களாய் காணப்படுகின்றார்கள். இரவிலே அவர்கள் செங்கடல்கள் அவர்களுக்கு முன்பாய் காணப்பட்டது. அங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி இவனுங்க வராங்க, முன்னாடி செங்கடல் அவர்களுக்கு முன்பாய் காணப்படுகின்றது. இதுதான் அங்கே நிலைமையாய் காணப்படுகின்றது. இந்த நேரத்தில் தான் கர்த்தர் அங்கே செங்கடலை திறக்கும்படியாய் கர்த்தர் வழி உண்டு பண்ணுகின்றவராய் காணப்படுகின்றார். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, இங்கே பின்னாடி வருகின்றதான ஜனத்தை பார்த்து இவர்கள் அஞ்சுகின்றவராய் காணப்படுகிறது. 25 நாம் பிரயாணப்பட்டு இவ்வளவாய் வந்திருக்கின்றோம், ஆனால் நமக்கு முன்பாய் போவதற்கு வழி இல்லையே என்று. ஆனால் அவர்கள் இவர்களை பிடித்து கொண்டு செல்லும்படியாய் அவர்கள் விருப்பத்தோடு வருகின்றவர்களாய் காணப்படுகின்றார்கள். ஆனால் அதே கடலிலே இவர்கள் பிரயாணப்பட்டு முன் செல்கின்றார்கள், ஆனால் பின்னால் வருகின்றவர்கள் அதே கடலிலே வீழ்ந்து மறிக்கின்றவர்களாய் காணப்படுகின்றார். கர்த்தருடைய வசனம் சொல்லு, இன்று காண்கின்ற எகிப்தேனை நீ ஒருபோது காண மாட்டாய். இந்த நேரம், இந்த செங்கடலை கடக்கின்றதான நேரம் இரவு நேரமாய் காணப்பட்டது.
வேதாகமத்தில் எங்கே வாசிங்கனாலும் இரவு நேரத்தில் எந்த ஒரு பிரயாணமும் எந்த ஒரு காரியமும் நடைபெறாது. ஆனால் இந்த பகுதியிலோ கர்த்தர் இரவிலே அல்லது இந்த இருட்டான சமயங்களே கர்த்தர் அவர்களுக்கு வெளிச்சமாய் அவர்களுக்கு முன் செல்கின்றவராய் காணப்பட்டார். இஸ்ரவேல் ஜனங்களை இரவிலே அங்கிருந்து விடுதலை செய்தார். அது மாத்திரமல்ல, இரவிலே அவர்களை செங்கடலை கடக்கும்படியாய் செய்கின்றவராய் காணப்பட்டார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில சுத்தியும் பார்க்கும் பொழுது குழப்பமான ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். எங்க பார்த்தாலும் திக்கு திசை தெரியாத ஒரு நிலைமை காணப்படலாம். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமானால், கர்த்தர் என் வழிகளில் அவர் என்னை நடத்துகிறார் என்றதான உணர்வு நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுமானால், நான் சொல்லக்கூடும் அந்த இரவு அல்ல, அந்த டார்க்னஸும் மாத்திரமல்ல, கர்த்தர் நமக்கு நித்திய வெளிச்சமாய் அவர் முன் செல்கின்றவராய் காணப்படுகின்றார். குழப்பமான சூழல் வரலாம், ஆனால் கர்த்தர் அதை மாற்றுகின்றவராய் காணப்படுகின்றார். இரண்டாவது காரியம், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14:20 வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் ராம் முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடிக்கு அவர்கள் நடுவில் வந்து வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமும் இருந்தது. இஸ்ரவேலருக்கோ அதை இரவை வெளிச்சமாக்கிட்டு. ஹாலேலூயா சொல்லலாமா? யாருக்கு இங்க வெளிச்சமா இருந்துச்சு? இஸ்ரவேலருக்கு. கர்த்தர் வழி நடத்தி, கர்த்தர் உங்களை முன்குறித்து அவர் வழி நடத்தி செல்வாரானால் அது அவர் தடைகளை நீக்கவராய் முன் செல்கின்றவராய் காணப்படுவார். ஆனால் எகிப்து சேனைகளுக்கு இங்கே சொல்லப்பட்ட காரியம் பாருங்க, மேகமும் அந்தகாரமுமாய் காணப்பட்டது. கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ், நடுவில் ஒரு பிளவு. ஆனால் ரெண்டு பேருக்குரியதான வித்தியாசத்தை கர்த்தர் உண்டு பண்ணுகின்றார். தேவனை சார்ந்து வாழ்கிறவனுக்கும் தேவனை சாராது வாழ்கின்றவனுக்கும் வித்தியாசத்தை கர்த்தர் உண்டு பண்ணுகின்றார். எப்பங்க நடக்கும்? தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து நடக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அப்படி செய்கின்றார். அவருடைய சித்தம் நடக்கணும்னு நம்ம நினைப்போமானால் கர்த்தரிடத்தில் நாம் முழுமையாய் நாம் ஒப்பு கொடுக்கின்றவர்களாய் காணப்படுவோம். நாம் சூழ்நிலைகளை பார்ப்பவர்களாய் காணப்படுவதில்லை. ஐயோ எனக்கு முன்பாய் அந்தகாரம் இருள் காணப்படுகின்றது என்று சொல்ல மாட்டோம். கர்த்தர் எனக்கு முன்பாய் போறாரியா, கர்த்தர் என்னை சொல்லிட்டார் போயிட்டு போன்ட்டு, நான் அதனால் நான் அவரோடு செல்கின்றேன் என்றதான ஒரு தீர்மானம் எடுப்போம். கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கும் போது சங்கீதங்களில் புஸ்தகத்தில் 16:7 இவ்விதமாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 16:7, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பே, ராக்காலங்களிலும் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். எப்பங்க? எல்லா நேரங்களிலும் கர்த்தருடைய சித்தத்தை செய்வீர்களானால் கர்த்தர் எல்லா நேரங்களிலும் நம்மை உணர்த்துகின்றவராய் அல்லது ஆலோசனை தருகின்றவராய் காணப்படுவார். இந்த சமயம்தான் இல்லை, அந்த சமயம்தான் இல்லை, இந்த காரியத்திற்கு கர்த்தர் ஆலோசனை தருவார், அந்த காரியத்துக்கு மாத்திரம் இல்லை, உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகின்றதான சகல விதமான காரியங்களுக்கும் கர்த்தர் ஆலோசனை தருகின்றவராய் காணப்படுகின்றார். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 119:105 இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. 119:105 உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. என்னங்க தீபமா இருக்கு? அவருடைய வசனம். கருள் போல சூழல் வரலாம், கர்த்தருடைய வசனத்தை நீங்க பிடித்திருப்பீர்களானால் அந்த சூழல்கள் மாறுகின்றதாய் காணப்படும். அந்த வசனத்தை நம்புகிறவர்களாய் காணப்படுவீர்களானால் அது நமக்கு நம்முடைய பாதைக்கு வெளிச்சத்தை உண்டு பண்ணுகின்றதாய் காணப்படும். எத்தனை பேர் நம்ப முடியும்? கர்த்தருடைய வசனத்தை நான் பிடித்துக்கொள்கிறேன், எனக்கு இன்னும் டார்க்னஸ் தான், எனக்கு முன்பாக இருள் தான் அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லவே இல்லை. கர்த்தருடைய வசனத்தை உண்மையாய், கர்த்தாவே உம்முடைய வசனத்தை இரவும் பகலும் நான் தியானிக்கிறேன்,
உம்முடைய வசனத்தின்படி நடக்கிறேன், உம்முடைய வசனத்தினால் எனக்கு ஆலோசனை தாங்கன்னு சொல்லும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் செய்கின்றவராய் காணப்படுகின்றார். அநேகருடைய வாழ்க்கையில் வருது, நம்முடைய திருச்சபையில் அநேகர் சொல்லியிருக்காங்க. கடந்த நாட்களில் நான் நினைக்கிறேன், ஒரு வருஷத்துக்கு முன்பாகனு நினைக்கிறேன், கடந்த நாட்களில் என்னுடைய பழைய டைரியை திருப்பி பார்த்துட்டு இருக்கும்போது தான் தெரிஞ்சுது. சிஸ்டர் கிருபா அவர்கள் சொன்னாங்க, கர்த்தர் என்னோட இந்த வசனத்தின் மூலமாய் பேசணுன்ட்டு நான் வந்திருக்கேன், வந்தேன். அதே வசனத்தின் மூலமாய் நான் பேசினதாக அவர்கள் சொன்னார்கள். அந்த நாள் அந்த டைரியை நான் பார்க்கும் பொழுது நான் வேறு ஒரு பிரசங்க குறிப்பை எழுதி கொண்டிருந்தேன், அதை அப்படியே ஸ்ட்ரைக் பண்ணிவிட்டு, இன்னும் அந்த டைரி இருக்குது, ஸ்ட்ரைக் பண்ணிவிட்டு அடுத்த பக்கத்தில் அவர்கள் என்ன வசனத்தை சொல்லி வந்தார்களோ அந்த வசனமே எழுதி என்னுடைய டைரியில் ஆரம்பித்திருக்கின்றேன். நம்முடைய வாழ்க்கையில் எண்ணத்திலே நாம் தியாகம் கொண்டுட்டு இருக்கோம், தியாகம் தாகமாயிருக்கின்றோம். கர்த்தருடைய வசனையினை நடத்து, கர்த்தருடைய வசனத்தின் ஆலோசனையில் நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லுகின்றோமா? நம்முடைய குழப்பமான சூழ்நிலையிலே, காருள் போலதான சூழலிலே கர்த்தருடைய வசனத்தை கொண்டு நாம் மேற்கொள்வோமானால் நிச்சயம் சொல்வேன், கர்த்தர் நம்முடைய இருளை கர்த்தர் வெளிச்சமாக்குவார். ரெண்டாவது காரியம், சங்கீதங்களின் புஸ்தகம் 106 அதிகாரத்தின் 9 வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 100, அவர் சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார், அது வற்றி போயிற்று, வெட்டாந்தரையில் நடக்கிறது போல அவர்கள் ஆழங்களில் நடந்து போக பண்ணினார். முதலாவது நான் சொன்னேன், அவர்களை இருளிலே கர்த்தர் நடத்தினார் என்று. இரண்டாவது, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அவர்களை ஆழங்களிலே நடத்துகின்றவராய் காணப்படுகின்றார். அதற்கு நான் இவ்விதமாய் கூட சொல்ல முடியும், கர்த்தர் உங்களை தாழ்வான நிலையிலே கர்த்தர் நடத்துகின்றவராய் காணப்படுகின்றார். அநேக நேரங்களிலே நாம் சிந்திக்கின்றதான ஒரு காரியம் என்னவென்றால், என்னுடைய வாழ்க்கையில் நான் கர்த்தரை பிடிச்சிருக்கேன், கர்த்தரோடு நான் உறவு கொண்டு இருக்கிறேன், கர்த்தரோடு ஐக்கியப்பட்டு இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் சகலமும் மேன்மையானதும் உயர்ந்ததுமாய்தான் என்னுடைய வாழ்க்கையில் வரும் என்று ஒருவேளை நீங்கள் சிந்தித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் தாழ்வான நிலையிலும் கூட கர்த்தர் நடத்துகின்றவராய் காணப்பட்டார். எத்தனை பேருக்கு தாழ்வில் நடக்கணும்னு விருப்பம் இருக்கு? இங்க ஒண்ணுதான், அல்லேலூயா வருது பின்னாடி மட்டும்தான். வேதாகமத்தை வைத்து பார்த்தாலும் சரி, வேதாகமத்தை வைக்காமல் பார்த்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில தாழ்வு என்பது வெவ்வேறு விதங்களில் அல்லது வியாதியின் மூலமாய் நம்முடைய வாழ்க்கை தாழ் நிலையில் செல்கின்றதா இருக்கலாம். வேதனை, பகை, தோல்விகள், வியாகுலங்கள், நஷ்டங்கள், இவ்விதமான ஒரு தாழ் நிலையிலே நீங்கள் கடந்து போகலாம். ஒருவேளை நீங்கள் நல்ல நிலைமையில் இருந்திருக்கலாம், இந்த நேரத்தில் தாழ்வான நிலைமையில நீங்கள் கடந்து போகின்றவர்களாய் காணப்படலாம். ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுது, நீங்கள் அந்த தாழ்ந்த நிலையில் கர்த்தர் உங்களை உயர்த்தும்படியாய் தான் அந்த பாதை வழியாய் உங்களை நடத்துகின்றார். இஸ்ரவேல் ஜனங்களை அந்த பள்ளத்தாக்கின் அந்த பள்ளத்தின் வழியாய் தான் அவர்களை நடத்தினார். அங்கதான் சொல்லப்பட்டு இருக்கிறது, அவர்களை ஆழங்களில் நடந்து போக பண்ணினார். அது உங்களுக்கு ஆழமா இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய பார்வையில அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பாதுகாப்பான பயணமாய் அது காணப்படும். உங்களுடைய பார்வையில் அது ஆபத்தை கொண்டு வரக்கூடியதான ஒரு பயணமாய் தோன்றலாம், ஆனால் கர்த்தருடைய பார்வையிலே அது உங்கள் வாழ்க்கையிலே பாதுகாப்புள்ள ஒரு பயணமாய் கர்த்தர் அதை பார்க்கின்றவராய் காணப்படுகின்றார். என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனை போராட்டம் வருது, அதோடு நிறுத்தி விடாதீங்க. அந்த பிரச்சனையில் மத்தியில் கர்த்தர் ஏன் அனுமதிக்கிறார்? உங்களை சுற்றியில் அந்த பிரச்சனையின் நடுவில் அநேகர் கூட இருந்திருப்பானா? எனக்கு அந்த பிரச்சனை வந்துடும் ஓடி போயிடுவான். நல்ல உயர்ந்திருந்தாங்க, இப்போ தாழ்ந்த நிலைமைக்கு போயிட்டான். நான் ஒருவேளை அவன் கூட இருந்தேனா, என்னுடைய காரியமெல்லாம் அவன்கிட்ட போயிடும், நான் ஒன்றும் இல்லாமல் போகின்ற நிலைமை வந்துவிடும் என்று கூட யோசிக்கலாம்.
கத்தர் அவ்விதமான ஒரு திட்டத்தையும் தீர்மானத்தையும் வைக்கவில்லை. உங்களை சுற்றிலும் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை பார்க்கும்படி கத்தர் அவ்விதமான ஒரு நிலைமையிலே உங்களை கொண்டு செல்கின்றார். ஆனால் அது தாழ் நிலைமை அல்ல, கத்தர் உங்களை பாதுகாப்பான நிலைமையிலே கொண்டு செல்கின்றார் என்பதுதான் உறுதி. அது மற்ற ஜனங்கள் பார்க்கும்படி அப்படி செய்கின்ற தேவனாய் காணப்படுகின்றார். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14 29 வசனம், 14 வசனம், இஸ்ரவேல் புத்திரரோ, இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக, சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரை வழியாய் நடந்து போனார்கள், வெட்டாந்தரை வழியாய் நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்தில், அவர்கள் வலதுபுறத்திலும், அவர்கள் இடதுபுறம், அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக, அவர்களுக்கு ஜலம் மதிலாய் நின்றது. யாருக்குங்க? இஸ்ரவேல் புத்திரருக்கு. பள்ளத்துல தான் நடந்து போறாங்க, எதை குறிச்சு பயந்தாங்களோ அந்த தண்ணீரே அவர்களுக்கு என்னவாய் மாறிற்று? மதிலாய் மாறிற்று. நீ எதை பார்த்து பயப்படுகிறீர்களோ, பள்ளத்தாக்கின் அனுபவத்தில் கடந்து சென்றேன், ஏயா என்னுடைய வாழ்க்கையில் இவ்விதமான சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது என்று யோசித்து கொண்டிருப்பீர்களானால், இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்கின்றேன், அந்த சூழல் கத்தர் மாற்றுகிறவராய், அது உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கின்றதாய் கத்தர் மாற்றுவார். சேர்ந்து சொல்லலாமா? ஆமேன் என்று நம்புறீங்க தானே? என் வாழ்க்கையில் இருக்க சூழல் எனக்கு பாசிட்டிவாக மாறும். கர்த்தர் நம்மை தாழ்விலே நடத்துகின்றவராய் காணப்படுகின்றார். சங்கீதத்தில் வாச தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். தாழ்விலே நாம் பயணிக்க வேண்டியதும் அவசியமாய் காணப்படுகிறது. ஆனால் அதே யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14 30-31 வசனத்தை வாசிப்போம். இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். இஸ்ரவேலரை எகிப்தியர் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே, கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். எகிப்தியர்கள் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர்கள் கண்டார்கள். கர்த்தர் எகிப்தியில் செய்த அந்த மகத்தான கிரியை, கர்த்தர் எகிப்தியருக்கு செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேலர் கண்டார்கள். இஸ்ரவேலர்கள் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பய, அப்பொழுது கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் இடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். ஏங்க, கர்த்தர் உங்களுடைய பள்ளத்தாக்கின் அனுபவத்தில் கர்த்தர் ஒரு உயர்வை அல்லது ஒரு பாதுகாப்பை, ஒரு நன்மையை கர்த்தர் கட்டளையிடுவார். அதை பார்த்து நீங்க இன்னும் விசுவாசத்தில் முன்னேறுவீங்க. சும்மா என்னுடைய வாழ்க்கை நார்மலா போயிட்டு இருக்குன்னு வச்சுங்க, கத்தர் பேர இருக்கிற விசுவாசமும் எல்லாம் போயிடும். சிலர்கிட்ட கேட்கும்போது சொல்லுவாங்க, நான் 1 மாதமா 6 மாதமா 10 மாசமா ஜெபம் பண்ணுறதில்லை, பைபிள் வாசி, கத்தர் என்னதான் என்னுடைய வாழ்க்கையில் செய்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் புலம்பின காரியம் தான், இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னதான காரியம், கத்தர் எனக்கு என்னத்தை செய்தார். எகிப்து தேசத்தில் சாப்பிட்ருந்ததெல்லாம் பார்த்தாங்க, இப்போ சாப்பிட்றதும் பார்த்தாங்க, ஆனால் அதை குறிச்செல்லாம் கவலை இல்லை, கர்த்தர் எனக்கு என்னத்தை செய்தார் என்று தான். சங்கீதங்களின் புஸ்தகம் 20:7-8 வசனத்தை வாசிப்போம். நாங்கள் யாரை குறித்து மேன்மை பாராட்டுவோம்? கர்த்தருடைய நாமத்தை குறித்து. அவன் எதை குறித்து மேன்மை பாராட்டினான்? சில ரதங்களை குறித்து, சிலர் குதிரைகளை குறித்து. இவன்கிட்ட எதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கிட்ட இல்லையோ அதெல்லாம் அவன் வைத்திருந்தான். 25 நாளாக நடந்து வந்தவன் 3 நாளில் பின்தொடர்ந்து வர முடியுமானால் அவன் எவ்வளவு பராக்கிரமசாலியாய் காணப்படுவான். ஆனால் எதை வச்சு மேன்மை பாராட்டிட்டு இருந்தாரோ அதை கத்தரா கவிழ்த்து போடுகின்றவராய் காணப்படுகின்றார். நம்முடைய வாழ்க்கையில் கூட சில பிரச்சனைகள் வருது, போராட்டங்கள் வருது, நம்முடைய நிலைமையில் வேற ஒரு அவிஸ்வாசி அந்த இடத்துல காணப்படுவானால் நிறைய இருந்த இடம் இல்லாமல் போயிருக்கும்.
கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய நடத்துதல் தான் நான் சொல்ல முடியும். எந்த பலவீனம் வந்தாலும் கர்த்தர் தாங்குகிறார், சோர்வு நேரங்களிலே தாங்குகிறார், பலனற்ற நேரங்களிலே பலன் தருகின்றார், சௌக்கியத்தை தருகின்றார். கர்த்தருடைய கரம், முதலாவது நான் சொன்னேன், இருளிலே கர்த்தர் வழி நடத்துகின்றவராய் காணப்பட்டார். இரண்டாவது காரியம் சொன்னேன், ஆழங்களிலே கர்த்தர் வழி நடத்துகின்றவராய். ரெண்டு பேருக்கு ஆழம்தான், ஒருவனுக்கு ஆழம் பாதுகாப்பை கர்த்தர் கட்டளையிட்டார், இரண்டாவதுவனுக்கு ஆழம் அவனை முறிந்து விழும்படி கர்த்தர் செய்கின்றவராய் காணப்பட்டார். மூன்றாவது காரியம், வாகமத்தின் புஸ்தகம் 2:7 வசனத்தை வாசிப்போம். வாகமத்தின் புஸ்தகம், உன் தேவனாகிய கர்த்தர் உன் கையின் கிரியையெல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார் அறிவார். இந்த 40 வருஷம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் என்றார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய மூன்றாவது நிலைமை என்ன நிலைமை என்றால், வனாந்திரத்தின் வழியாய் நடந்த காரியம். இந்த பெரிய வனாந்திரம் என்று வேத வசனம் சொல்கின்றது. அந்த வனாந்திரம் எப்படிப்பட்டது வேதத்தில் வாசிக்கும் பொழுது, அதே உபாகமத்தின் புஸ்தகத்தில் 32:10 சொல்லப்படுகின்றது. பாலான நிலத்திலும் ஊளை இடுதலும் உள்ள பெருமையான அவாந்திர வழியிலும் அவர் அவனை கண்டுபிடித்த. இப்படிப்பட்டதான ஒரு நிலைமைதான் அவாந்திர வழி, ஊளை இடுகிறதும் வெறுமையுமான நிலமாய் காணப்படுகிறது. அதே உபாகமத்தில் 8:15 வாசிக்கும் பொழுது, உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும், உனக்காக பாறையான கண்மலையில் இருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினவரும், உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும் என் சாமத்தியமும். போதும் கடைசியாக வாசித்துக்கலாம். இங்கே சொல்லப்பட்டதான காரியம் அது இந்த வனாந்தரத்தை குறித்ததான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களை ஏன் கர்த்தர் வனாந்தரத்தின் வழியாய் நடத்த வேண்டும்? முதலாவது நான் சொன்னேன், இருளின் மார்க்கமாய் கர்த்தர் நடத்தினார். இரண்டாவது நான் சொன்னேன், பள்ளத்தாக்கின் வழி அல்லது பள்ளத்தின் வழியாக கர்த்தர் நடத்தினார். மூன்றாவது சொல்ல வேண்டுமானால், அவர்கள் கர்த்தர் வனாந்தரத்தின் வழியாக கர்த்தர் நடத்தினவராய் காணப்படுகின்றார். முதலாவது நான் சொல்கின்றதான ஒரு காரியம், கர்த்தர் தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படிக்கு கர்த்தர் வனாந்தரத்திலே உங்களை நடத்துகின்றார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய நோக்கத்தை நிறைவேற்றுக்கு தான் உங்களை வனாந்தரத்து வழியாக நடத்துகிறாரு. சொல்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஏன்னா வனாந்திரம்ல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொன்னா இந்நேரம் 10 பேருக்கு சொல்லியிருப்போம் போய் பாஞ்சு. ஆனா அதுல ஒரு ஆசீர்வாதம் இருக்குங்க, அந்த வனாந்திரத்தின் வழியாய் கர்த்தர் நடத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் வருது, வேற ஒன்றும் இல்லை. தேவன் தன்னுடைய நோக்கத்தை அல்லது திட்டத்தை நிறைவேற்றும்படியாக கர்த்தர் வனாந்திரத்தின் வழியாய் நடத்துகின்றார். அது மாத்திரல்ல, ரெண்டாவது காரியம் அங்கேயே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் அவர்களை போஷித்து அவர்களை செழிப்பாக்கும்படியாய் கர்த்தர் வனாந்திரத்தில் நடத்தினார். வனாந்திரத்தில் சாப்பாடு போட்டார் தானே கர்த்தர், வெறுமையா விட்டாரா? இல்லவே இல்லை. கர்த்தர் அவர்களை போஷித்து காப்பாற்றுகின்றவராய் காணப்படுகின்றார். முதலாவது அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற வேகமாய் உபாகமத்தின் புஸ்தகம் 8:2 வாசிக்கலாம். உன் தேவனாய் கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கு தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை சோதிக்கும்படியாதாங்க.
உண்மைதான். கர்த்தருடைய வசனமே சொல்லுகிறது, உன் தேவனாய் கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கு தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வையோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு. நீங்களே உங்களுக்குள்ள நீங்களே அறிந்து கொள்ளணும், உன் இருதயத்தில் என்ன இருக்கு, என்னுடைய இருதயத்தில் என்ன இருக்கு. இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் மாறும். வாசிங்க, உன்னை இந்த 40 வருஷம் இந்த 40 வருஷம் மலவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக, எல்லா வழிகளையும் நினைப்பாயாக. இப்ப வனாந்திரத்துல நடந்துட்டு வரீங்க, இதுவரையும் கர்த்தர் எப்படியெல்லாம் நடத்தினான்னு யோசிச்சு பாருங்க. இந்த பழைய வருஷத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா யோசிச்சு பாருங்க, கர்த்தர் எப்படி நம்மளை நடத்தினார். நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன், இந்த உயரத்திற்கு நான் எட்டியிருக்கேன், ஏன் என்ன எப்படி. ஆனா என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் வனாந்திர பாதையாய் தான் காணப்படுது. என்னுடைய வாழ்க்கையில் வனாந்திரத்தில் நடத்தி வந்தாரா யோசிச்சு பாருங்க. கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளும்படி கர்த்தர் வேணும். எதுக்காக தம்முடைய ஜனத்தை அங்கிருந்து அழைச்சிட்டு வந்தாரு, சும்மா இல்லை. அவர் கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகின்ற நலமும் விசாலமுமாக விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் உங்களை உட்காரும்படி அவர் செய்யலை. அங்கே சொல்லப்பட்டதான முதல் காரியமே கர்த்தரை சேவிக்கும்படி, கர்த்தரை ஆராதிக்கும்படி தான். இந்த முதலாவது காரியத்தை விட்டுறோம், கர்த்தர் என்னை பாலும் தேனும் ஓடுகின்ற நலமும் விசாலம் உள்ள தேசத்தில் என்னை கொண்டு போய் விடுவார்ன்ட்டு நம்புகிறோம். அந்த நம்பிக்கை வீண் போகாது. ஆனால் முதலாவது கர்த்தரை தேடுகின்றவர்களாய் காணப்படும். கர்த்தருடைய கட்டளைகளும் கற்பனைகளும் நாம் கை கொள்கின்றவர்களாய் காணப்படுவோம். ஆனால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் போதுமானவராய் காணப்படுவார். நம்முடைய வனாந்தர பயணத்தில் கர்த்தர் உண்மையுள்ளவராய் நம்மை ஆசீர்வதிக்கின்றவராய் காணப்படுவார். அதே உபாகமத்தின் 8:15-16 வேகமாக, உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொல்லிவாய் சர்ப்பங்களும் தேள்களும். 16 இந்நாள் வரைக்கும் உங்களை போஷித்து வந்திருக்கிறார். எப்படி நடத்தி போஷித்து வந்திருக்கார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னாவினால் அவரை போஷித்து வந்தார். சாதாரண ஒரு காரியம் இல்ல, தேவ தூதர்கள் சாப்பிடுகின்ற ஆகாரத்தினால் கர்த்தர் அவர்களை போஷித்து வந்தார். போஷித்தது மாத்திரல்ல, அவர்களை ஆசீர்வதித்திருக்கின்றவராய் காணப்படுகின்றார். வேதத்தில் வாசிக்கிறோம், மனிதன் அப்பத்தினாலும் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலே பிழைக்கின்றவனாய். நீங்கள் பிழைப்படுவதற்கு கர்த்தருடைய வார்த்தை தான் முக்கியமாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய கட்டளையிலும் கற்பனைகளும் கீழ்ப்படுகிறோமா, எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறோம் சற்று யோசித்து பார்க்க வேண்டியது நம் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தின் படிக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்பது மிக மிக முக்கியமாய் காணப்படுகிறது. சங்கீதத்தில் 1:1-3 வாசிக்கும் பொழுது இவ்விதமாய் சொல்லப்படுகிறது, whatsoever he does it prosper. என்னதெல்லாம் செய்கிறானோ கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கின்றவராய் வாய்க்க செய்கின்றவராய் காணப்படுகிறார். அப்படி வாய்க்கணும்னா என்ன செய்ய வேண்டும்? ஒரே ஒரு நிபந்தனையை மாத்திரம் சொல்லி முடிக்க விரும்புகின்றேன். 17 எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாய் இரு. என்னை சேர்த்தான் சொல்றேன், என்னுடைய பலன், என்னுடைய குரல், என்னுடைய சகல காரியங்கள், எனக்கு என்னென்னலாம் இருக்கோ அதை வச்சு நான் சம்பாதிச்சிருக்கேன், எனக்கு பலன் நல்லா இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. எனக்கு பணம் இருக்குது, நான் என்ன வேணாலும் செய்யலான்னு இல்லை. கர்த்தருடைய பார்வையில் சகலம் அற்பமான காரியமாக இருக்கு. எனவே என்னுடையது என்று சொல்லாமல் கர்த்தருடைய ஈவு என்று நினைப்போமானால் கர்த்தர் நிச்சயமாய் சொல்லக்கூடும், 2018 கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறவராய் காணப்படுவார். ஒருவேளை உங்களுக்கு இருளாய் காணப்படலாம், ஒருவேளை பள்ளத்தின் அனுபவமாய் காணப்படலாம், ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில்
பள்ளத்தாக்கின் அனுபவங்களாய் காணப்படலாம், அல்லது டெசர்ட் வழியாய், அல்லது பாலை பாலைவனத்தின் வழியாய் நடக்கின்றதான விதமாய் காணப்படலாம். கர்த்தர் சகலவற்றிலும் கர்த்தர் உங்களை நடத்துகிறவராய் காணப்படுவார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென்.